வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழில் பேச தெரிந்தால் வாரம் 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம், மாதம் 5000 வரை சம்பாதிக்கலாம். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் போகலாம். அது என்ன மாதிரி அப்ளிகேஷன்னா, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெஃபரல் கோடு எல்லாமே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அப்ளிகேஷன் என்ன, யூஸ்பீக் விபேன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா, ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தமிழில் லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸை நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு 25 பைசை உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு என்ட்ரிக்கு. ஓகே, இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ ஹோம் பேஜுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ் வரும். அப்புறம் ப்ரைசிங் பாலிசி அப்படின்னு டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபைலுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கேட்கும். அதாவது 0 to 500 அப்படின்னா 0.15 பெர் ஃபைல், ஒரு என்ட்ரிக்கு 15 பைசா கொடுக்குறாங்க. இது வந்து அப்பப்போ வேரி ஆகிட்டே இருக்கும். ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 310 ஃபைல் என்ட்ரி கொடுத்துருக்கேன், 108 ஃபைல் அப்ரூவல். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 27 ரூபாய் கிடச்சிருக்கு. 27 ப்ளஸ் ரெஃபரல் ஏர்னிங்ஸ் 0.08. ரெஃபரல் ஏர்னிங்ஸ் எப்படி வரும்னா, உங்களுக்கு நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்க ஒர்க் பண்ணால் அவங்க மூலமாக 0.10 பைசா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ரெஃபரல் ஏர்னிங்ஸ். இப்போ டோட்டல் 27.55 ருபீஸ் ஏர்ன் பண்ணிடுறேன். இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம பேங்க் விட்ரா பண்ணணும்னா, பேடிஎம் மூலமாக தான் விட்ரா பண்ண முடியும். பேடிஎம் கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். பேடிஎம் அக்கௌண்ட் நம்பரை ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர் தான் இதுக்கு வந்து லிங்க் பண்ண முடியும். லிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்களோ அவ்வளோ அமௌண்ட்டு பேடிஎம் போயிட்டே இருக்கும். குறைஞ்சதாக 25 ரூபாய் சம்பாதிச்சிருக்கணும், ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் அந்த அமௌண்ட் வந்து விட்ரா ஆகும், இல்லைனா ஆகாது. ஓகே, இப்போது ஒர்க்கு எப்படின்னு பார்க்கலாம். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்கள். இப்போது கீழே ரெக்கார்ட் பட்டன் இருக்கும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இதுதான் நமது ஞாபக சக்தி மற்றும் கற்கும் திறனை மேம்படுத்தும் பகுதியாகும். அப்புறம் அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வரும். மறுபடியும் நீங்கள் ரெக்கார்டை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா, இந்தியாவின் உள்நாட்டு தேவைகளில் தங்கத்தை விட மின்னணு பொருட்களின் தேவை அதிகரித்து வருவதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. ஓகே, ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு. இப்போ ரெண்டு அப்ளிகேஷன், ரெண்டு என்ட்ரி கொடுத்துருவோம். ரெண்டு என்ட்ரி கொடுத்தோடனே இதில் வந்து கவுண்டன் கூடும். 311க்கு 108 அப்ரூவல் அக்செப்டன். இதனுடைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பேடிஎம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பாஸ்புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா 40.25 பைசா இருக்குது. 40.25 பைசா எப்படி வந்தது? ஆல்ரெடி என்கிட்ட 13 ரூபாய் இருந்தது. இப்போது கேஷ்பேக். ஓகே, ஸ்பீக்கிங், தேங்க்ஸ் ஃபார் ஸ்பீக்கிங். ஃபஸ்ட்டு 1 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வித்ட்ரா பண்ணுவாங்க. உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்துச்சுன்னா, ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டே உங்கள் பேடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இன்றைக்கி பண்ண அமௌண்ட்டு தான் இது. 1:09 க்ளோசிங் பேலன்ஸ் 13.70 ரூபாய் என்னுடைய வேலெட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 40.25 பைசா இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஒர்க் தான். அரை மணி நேரத்துக்கு நம்மளுக்கு 27.55 ரூபா வந்துருக்கு. அதுவே நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரை அழகாக சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிச்சோம்னா வாரத்துக்கு 7 நாள் 1700 ரூபா 1400 ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க, அவ்வளோ அமௌண்ட் இதில் சம்பாதிக்கலாம். இது எல்லாம் வீட்டில் உட்காந்தே சம்பாதிக்கலாம். தமிழ் பேச தெரிஞ்சால் மட்டும் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஓகே, விருப்பம் உள்ளவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரெஃபரல் கோட் என்ட்ரி பண்ணி பேடிஎம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். ஓகே, பாய்.